Hi friends, welcome to my channel Jojo Versatile Craft. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா silk thread யூஸ் பண்ணி saree-க்கு மேட்சா சிம்பிளா ஈஸியான ஒரு bangle தான் நம்ம பண்ண போறோம். அதை எப்படி நம்ம பண்றோம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து bangle பண்றதுக்கு என்னென்ன பேசிக்கான மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு லாங் சைஸ் நோட். நீங்க பேட் எதனால யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் நம்ம saree-க்கு மேட்சான ஒரு silk thread. அடுத்தது கட்டர். ஃபோர்த்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ். உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஒரு ஃபேப்ரிக் க்ளூ. இதுதான் வந்து நம்ம பேங்கிள் பண்ணுறதுக்கான பேசிக் மெட்டீரியல். இப்போது இந்த மாதிரி ஒரு செட்டு வந்து நான் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை தான் நம்ம இப்போ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் டபுள் கலர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ப்ளூ கலர் த்ரெட்டை வந்து எடுத்துட்டு இப்போ அந்த நோட்டில் வந்து நான் அதை சுத்த போகிறேன். இந்த மாதிரி மேல் பக்கம் வச்சு ஒரு கை வச்சு பிடிச்சிட்டு இன்னொரு சைடு இந்த மாதிரி நம்ம சுற்றணும். இந்த இது வளையல் வந்து ஒல்லியான பேங்கிளாக இருக்கிறதுனால நான் 20 times மட்டும்தான் நான் சுற்றியிருக்கேன். நம்ம பேங்கிளோட சைஸை பொறுத்து நம்ம சுற்றிக்கலாம். இது ஒல்லியாக இருக்கிறதுனால 50-20 நான் சுற்றிருக்கேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு சைடு கட் பண்ணிவிட்டு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதில் வந்து லைட்டாக அந்த மாதிரி இப்படி க்ளூ அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி பண்ணி அதை நல்லா ஒரே போல் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம சுத்த போகிற அந்த பேங்கில் எடுத்துட்டு அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ண, அதாவது நம்ம த்ரெட்டில் க்ளூ இருந்தது அப்படின்னா டைரெக்டாக இப்படி வந்து பேங்கிளில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். க்ளூவில் த்ரெட்டில் வந்து க்ளூ அவ்வளோவா இல்லை அப்படின்னா அந்த பேங்கிளில் கூட லைட்டாக ஒரு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சுத்தும் போது கேப் இல்லாமல் வந்து சுத்தணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்படி லைட்டாக த்ரெட்டை வந்து டைட் பண்ணிவிட்டு இது சுற்றிக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் வாங்கும்போது என்ன கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரில் உங்களுக்கு பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் கிடச்சதுன்னா ரொம்பவே பெட்டர். ஏன்னா சப்போஸ் நம்ம வந்து லைட்டாக கேப்பு விட்டு சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா சேம் கலர் பேங்கிளாக இருந்தது அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் எதுவுமே தெரியாது. ஸோ வாங்கும்போதே நம்ம த்ரெட்டுக்கு மேட்சாக பேங்கிள் கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு கிடைச்சதுன்னா அதை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கேப் இல்லாமல் இப்படி டைட்டாக சுற்றிட்டே வரணும் ஃபுல்லாக. இப்போ லாஸ்ட்டாக எண்டிங்க்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி கட் பண்ணிவிட்டு அந்த பேங்கிள் மேலே லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணணும். அதே மாதிரி அந்த த்ரெட்டுலேயும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே அப்படி ஒரு ரொட்டேட் பண்ணி விட்டு நல்லா அமுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லா ஒட்டிக்கும். இப்போ இது வந்து என்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணுமோ அதே ப்ரொசீஜர் தான் இந்த க்ரீன் கலர் த்ரெட்டுக்குமே. கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கே தவிர மற்றபடி நம்ம த்ரெட்டு சுற்றுறது எல்லாமே இதே சேம் ப்ரொசீஜர். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த டபுள் கலரில் வந்து நம்ம எப்படி சுற்றுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சேம் கலராக சுற்றுறதுக்கு 20 rotation நம்ம பண்ணோம். 20 times நம்ம வந்து சுற்றணும். இது வந்து நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணுறதுனால ப்ளூ கலர் வந்து 10 times க்ரீன் கலர் 10 times சுற்றி 20 round எடுத்துக்கிறேன்.
இப்போ ஃபஸ்ட்டு ப்ளூ வந்து 10 times சுற்றிட்டு எப்பவும் போல் கட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை தனியாக வச்சுக்கிறேன். சிக்கு விழுந்துடாமல் அப்படி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது அதே ப்ரொசீஜரில் க்ரீன் கலரை வந்து 10 times நான் சுற்றி எடுத்துக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தாலே தெரியும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது. நான் சொல்கிறத விட நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த அளவுக்கு தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ க்ரீனும் ப்ளூவும் 10 times சுற்றி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பிளாஸ்டிக் பேங்கில் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த த்ரெட்டில் க்ளூ வந்து இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ரீன் கலரை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அது பக்கத்துலேயே ப்ளூ கலரை நான் வைக்கிறேன். அதை ஒட்டியே வைக்கணும். கேப் இல்லாமல் க்ரீனையும் ப்ளூவையும் அடுத்தடுத்து பக்கம் பக்கமாக ஒட்டி வச்சுட்டு ரெண்டும் மிங்கிள் ஆகாமல் செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கேப்பும் இல்லாமல் இருக்கணும், அதே சேம் டைம் ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகாமலும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி சுத்த ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி சுற்றும்போது க்ரீன் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சுற்றணும். மாதிரி நம்ம த்ரெட்டு வந்து பேங்கிளில் சுற்றும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தடவை சுற்றிட்டோம் அப்படின்னா அது பக்கத்தில் தான் கேப் இல்லாமல் சுற்றணும். ஆல்ரெடி சுற்றினதுக்கு மேலேயே சுற்றணும் அப்படின்னா இடத்துல வந்து திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு இடத்துல திக்னஸாகவும் இன்னொரு இடத்துல இதாகவும் இருக்கும். ஸோ சுற்றும் போது கவனமாக ஒன்று மேலே ஒன்றும் சுற்றிடாமல் கேப்பும் இல்லாத மாதிரி கரெக்டாக பார்த்து சுற்றணும். அப்படியே கண்டினியூவாக நம்ம வந்து எப்பவும் போல் ஃபுல்லாக சுற்றி முடிச்சுக்கலாம். கேப் இல்லாமல் நம்ம சுற்றணும். சுற்றும் போது ரெண்டு கலருமே மிக்ஸ் ஆகிடவும் கூடாது, கேப்பும் விழுந்துடக்கூடாது. ஸோ பார்த்து கரெக்டாக பொறுமையாக சுற்றலாம். இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வரணும். அந்த இடையில கேப் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி கையை வச்சு அதை கொஞ்சம் தள்ளி விட்டு இப்படி டைட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் பேங்கிளில் கொஞ்சம் க்ளூவும் த்ரெட்டில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே டைட்டாக அதை ஒரு ரொட்டேட் பண்ணி நல்லா இது பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம விருப்பப்படி எப்படினாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எதனாலும் சென்ட்ரு வச்சுக்கலாம், எதனாலும் பார்டருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.